பொதுக்காலம் 29 வார ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம். சைரசுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்து உள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிப்பணிய செய்வார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 45 இறைவார்த்தைகள் 1-4 முடியும். சைரசுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்து உள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிப்பணிய செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்க செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்க செய்வார். அவரது வலக்கையை உறுதியாக பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே: என் ஊழியன் யாக்கோப்பை முன்னிட்டும், நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேலின் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. 2 வாசகம். உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையையும் நாங்கள் மன உறுதியையும் நினைவு கூறுகிறோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1-5 முடிய. தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிய சபைக்கு பவுலும் சில்வானும் திமோத்தியும் எழுதுவது. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல்லளவிலின்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த மன உறுதியோடும் கொண்டு வந்துள்ளோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 22 இறைவார்த்தைகள் 15-21 முடிய. அக்காலத்தில் பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பீச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நீர் என்ன நினைக்கிறீர் என எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தினாரத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள், சீசருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.